வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னது டிஎல்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் வரும். இங்கே அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு ஏற்கனவே நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அப்ளை பண்ணுறது நியூ பேன்னு. இதில் வந்து சேஞ்ச் த கரெக்ஷன் எக்ஸிஸ்டிங் பேன் சொல்லி தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே முன்னாடி அப்ளை பண்ணி தான் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனா ஆண்கள், ஸ்ரீமதினா பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் நேம்ங்கிறது யாருடைய பேருனா உங்களுடைய நேமு, அப்புறமேட்டு ஃபஸ்ட் நேம்ங்கிறது வந்து அப்பாவுடைய நேமு, சரிங்களா? இப்போ என் பேர் சுரேஷ்னா சுரேஷ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நேம் வந்து அப்பா பேர் முத்துனா முத்துன்னு கொடுத்துக்கோங்க. கீழே டேட்டா பார்த்து இன் இமெயில் அட்ரஸ், ஃபோன், மொபைல் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, என்னுடைய ஜிமெயில் அட்ரஸ் என்னவோ அதை நான் அதோட ஜிமெயில் அட்ரஸுங்க நான் கொடுத்துட்றேன். என்னோடய டேட்டா பர்த் என்னவோ அந்த டேட்டா பர்த்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மொபைல் நம்பரை வந்து மேலே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அது மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாருடைய கம்யூனிகேஷனும் நமக்கு வந்து பேன் கார்டு மூலிமா நமக்கு வந்து சேரும். இப்போ நம்ம எந்த பேன் கார்டு கேங்கிச்சு நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோமோ அந்த பேன் கார்டுடைய நம்பர் வந்து நீங்கள் பேன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தியன் சிட்டிசனானு கேட்டிருக்கோம், எஸ் கொடுத்துட்டு இது வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்து கீழே டிக் மார்க் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், டிக் மார்க் பண்ணுற மாதிரி, அது டிக் மார்க் கொடுத்துட்டு அடுத்தது வந்து கீழே ஐம் நாட் ரோபோட் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா என்னென்ன கரெக்ஷன் வேணும், என்னென்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து கீழே வந்து இது சேவாங்க. கண்டினியூ பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், கான்டாக்ட் அதர் டீட்டெயில், டாக்குமெண்டேஷன் டீட்டெயில் அதே மாதிரி தான் வரும். இகேஒய்சி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேப்பர்லெஸ் ப்ராசஸ்ஸு, இதை நம்ம கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணுறது, ரெண்டாவது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த பேன் கார்டு பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த பேன் கார்டுக்கு எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னுடைய 4-digit ஆதார் நம்பர் வந்து இங்கே நான் உள்ளீடு பண்ணுறேன். இங்கே உள்ளீடு பண்ணிட்டு கீழே வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பேன் கார்டில் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு இது வேணால் டிக் பண்ணிக்கலாம், வேணால் விட்டுறலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் எல்லாமே வந்து இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ரல் டேட்டா பர்த் எல்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ மிஸ்மேட்சு, சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்னு கொடுத்துட்டு அது ஏதோ என்ன கரெக்ஷன் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருக்குன்னா அந்த கரெக்ஷன் டீட்டெயில் வந்து கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்கள் ஃபாதருடைய அப்பாவுடைய நேமு அது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிடுங்க. பேன் கார்டில் அப்போ பேர் வேணுமான்னு சொல்லிக்கணும், சப்மிட் கொடுத்துருந்தேன், சப்மிட் கொடுத்துருவோம். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் டெலிஃபோன் நம்பர் அது இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலை டெலிஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்கள் டெலிஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான செக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய பேன் நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படி மென்ஷன் பண்ணிங்களா வந்து அந்த பேன் கார்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கரெக்ஷன் பண்ணுறதா சொல்லி அர்த்தம். நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றுன்றிருந்தாலுமே. இப்போ அந்த இடத்துல கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கும் அந்த கரெக்ஷன்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது அமௌண்ட்டு கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனில் வந்து இந்த இடத்துல வந்து ஐ இல்லைன்னா வின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து என் பேர் மென்ஷன் பண்ணுறேன், ஐ சுரேஷ் த அப்ளிகேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிம்செல்ஃப் கொடுத்தீங்கன்னா சுரேஷ் முத்து, முத்து சுரேஷ் அது மாதிரி வந்துடும், ஓகேங்களா? கீழே வந்து எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது இது கூட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆதார் கார்டு ஆதார் நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் வி ஹாவ் என்க்ளோஸ்டு 1 டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நாள் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்து சப்மிட் கொடுங்க. இப்போது நான் கூறிய இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரில. நான் ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஏதோ கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ பிளேஸுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்க்ளோஸ் நின்றுங்கிறது 1 தான் போடணும். அங்கே 1 போட்டுட்டு கீழே பிளேஸுங்கிற இடத்துல வந்துட்டு திருப்பூர்னா நான் என்ன டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த தலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து அகைன் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது என்ன எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷனுக்கு உங்களோட ஆதார் ப்ரீவியஸ் நம்பர் இருக்கு இல்லைங்க 8 நம்பர், அந்த 8 நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 8 நம்பர் இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். இங்கே டைப் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதோட பேன் கார்டில் இருக்கிற நம்பர் வந்து
உங்களுக்கு பிரிண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆதார் கார்டில் இருக்கிற பிரிண்டே வேணுமான்னு சொல்லி இது இங்கே மறுபடியும் கேட்கும். வேணுன்னா எஸ் கொடுங்க. உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஃபில் பண்ண தான் கரெக்டாக இருக்கானு ஒரு டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறத ஃபில் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இங்கே ஃபிசிக்கல் அப்ளிகேஷனாக நீங்கள் ஃபிசிக்கல்னால் டேரெக்டாக கொடுக்குறதுங்க. ஓகே, இகேவிசிங்கிறது வந்து ஆன்லைனில் ப்ரொசீட் பண்ணுறது. இங்கே வந்து இகேவிசி கொடுத்துருங்க, ஆன்லைன் ப்ரொசீட் பண்ணிட்டு இங்கே பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த அமௌண்ட் என்னவோ அது வந்து இதில் மென்ஷன் ஆகி காட்டும். பேடிஎம் மூலியமாகவே பே பண்ணுறேன். பேடிஎம்மில் கொடுத்துட்டு நான் பேமெண்ட் பே பண்ணிட்டேன், அதுக்கு வந்துட்டு பேமெண்ட் ரெசிப்ட் கொடுத்துட்றாங்க. 106.90 ரூபாய்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே ஆதார் ப்ரொசீஜர் ஹியர்னு போட்டு அக்ரி கொடுத்துருங்க. இங்கே ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா கரெக்ஷன் கேட்கும். இப்போ வந்து நான் ஆத்தன்டிகேட், ஆக்சுவலாக ஆத்தன்டிகேட் கொடுத்தா தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகும். அது கனெக்ட் பண்ணாதனால ஆத்தன்டிகேட் ஃபெயில் ஆகுது. ஆனால் இது வந்து சிஸ்டமில் பண்ணுறது, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இகேஒய்சி கொடுக்கல, அதில் வந்து மேனுவலாக கொடுக்குற மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.